ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன, 12th மார்க் எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்கிற தமிழக அரசு அரசாணையாக இப்போ வந்து இப்போ வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 12th எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணியாச்சு, ஆல் பர்சன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து தமிழக அரசு அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க. அதில் 10th வகுப்பு, 11th வகுப்பு, 12th வகுப்பில் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு 12th மார்க் வந்து கொடுக்க போகிறாங்க. இது ஆல்மோஸ்ட் சிபிஎஸ்சிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது, பட் பர்சன்டேஜ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ 10th வகுப்பில் நீங்கள் எடுத்த மார்க்கில் வந்து 50% வந்து 10th மார்க் எடுத்துக்குவாங்க. ஸோ 10th 5 சப்ஜெக்டில் வந்து நீங்கள் எதில் டாப் 3 சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதிலேருந்து 50% மார்க்கு. 11th நீங்கள் எழுத ரிட்டன் எக்ஸாம்ஸ் மார்க்கு மட்டும் எடுத்துக்குவாங்க, அதுலேருந்து 20%. 12th வந்து ப்ராக்டிக்கல் தென் இன்டர்னல் மார்க்ஸ்லேருந்து 30% மார்க் எடுத்துக்குவாங்க. ஸோ மொத்தமாக வந்து 100% வருது. ஸோ இதில் சில எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 12th வந்து செய்முறை தேர்வு, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு 20 மார்க், இன்டர்னல் மார்க் 10 மார்க். ஸோ அது மொத்தம் 30 மார்க் வந்து அப்படியே போட்டுக்குவாங்க, ஓகேங்களா. தென் செய்முறை தேர்வு இல்லாத பாடத்தில், ஓகே, ப்ராக்டிக்கல்ஸ் இல்லாத எக்ஸாம்ஸில் வந்து இன்டர்னல் மார்க் தான் 30 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கொரோனானால வந்து சில பேர் வந்து 12th வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதாமல் இருந்திருப்பீங்க. அப்போ 11th ப்ராக்டிக்கல் மார்க் 12th போட்டுக்குவாங்க. இப்போ 11th 12th நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எடுக்கலை அப்படின்றப்ப 10th அண்ட் 12th மார்க்கில் பேஸ் பண்ணி உங்களுக்கு 12th மார்க்கில் வந்து செய்முறை தேர்வுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு மார்க் போடுவாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. தென் 11th எக்ஸாம்ஸில் தேர்வு இதெல்லாம் நீங்கள் அரிய ஃபெயிலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மினிமம் 35 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதனால் அது இல்லை, 11th ஃபெயில் ஆனவங்க கவலைப்பட தேவையில்லை. தென் 11th வந்து 11th 12th வந்து நீங்கள் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வந்து எதுவுமே நீங்கள் எழுதலை அப்படின்றப்ப வந்து நீங்கள் இன்டர்னல் எக்ஸாம்ஸே நீங்கள் உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியல அப்படின்றப்ப நீங்கள் தனித்தேர்வுகளா, அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வச்சு நீங்கள் அந்த எக்ஸாம்ஸும் எழுதி நீங்கள் வந்து அதில் மார்க் எடுத்துக்கலாம். தென் எல்லாத்தோட ரிசல்ட்ஸ் வந்து 31st வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கிறது இந்த அரசாணை மூலமாக அவங்க தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுற மார்க் வந்து எனக்கு பத்தில் சார், நான் நிறையா வந்து எதிர்பார்த்தேன், எனக்கு இது சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எக்ஸாம்ஸ் நடக்கிறப்ப வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி அதை நீங்கள் மார்க்கை பூஸ்டப் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ தனி தேர்வு எழுதுறவங்க, அதாவது ஃபெயிலானவங்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கிறவங்க வந்து எல்லா நிலமையும் நான் சரியானதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அரசாணையை வெளியிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே பாஸ். ஸோ மார்க் வந்து உங்களுக்கு 10th 11th 12th பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் போடுவாங்க. ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறதை நாங்கள் கைட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.